உலக நாடுகளை தொடர்ந்து இந்தியாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக அச்சுறுத்திட்டு வருது இந்த கொரோனா வைரஸ். இந்தியாவில் பலி எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் நாளுக்கு நாள் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே வருது. இதனால் இந்திய மக்கள் அனைவரும் பெரிய அச்சத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்க பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்காம எல்லாத்தையும் பதம் பார்த்துட்டு வருது இந்த கொரோனா வைரஸ். இந்த நிலையில தான் பிரபல சீரியல் நடிகையோட அம்மாவுக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு. அவங்களோட அம்மாவுக்காக பிரபல சீரியல் நடிகை மாநில முதலமைச்சர்கிட்டையும் பிரதமர்கிட்டையும் உதவி கேட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த வீடியோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொரோனா ஊரடங்கு காரணமாக சாதாரண பொதுமக்கள்லேருந்து சினிமா சீரியல் நடிகர்கள் வர பாதிக்கப்பட்டுட்டு வராங்க. இதனால் சினிமாவில் வேலை பார்க்குற டைரக்டர்களும் தயாரிப்பாளர்களும் அதில் வேலை பார்க்குற டெக்னீசியர்களும் வேலை இழந்து சிரமத்துக்கு ஆளாயிருக்காங்க. இந்த நிலையில் தான் ஹிந்தி சீரியல் தொடரில் நடிச்சிட்டு வரவங்க தான் தீபிகா சிங். இவங்களோட அம்மாவுக்கு தான் சமீபத்தில் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு. ஹிந்தியில் பல்வேறு சீரியல் தொடரில் நடித்த இவங்க கணவர் ரோஹித்தோட மும்பையில் வாழ்ந்துட்டு வர்றாங்க. இவங்க அப்பா அம்மாவோடு சேர்த்து மொத்தம் 45 பேர் கூட்டு குடும்பமாக டெல்லியில் வாழ்ந்துட்டு வர்றாங்களாம். டெல்லியில் கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால அவங்க அம்மாவுக்கும் அவங்க பாட்டிக்கும் தொடர்ந்து கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு. அவங்களோட அம்மாவுக்கு கொரோனா தொற்றுக்கான அறிகுறி இருந்தோடனே உடனே ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணியிருக்காங்க. இவங்க இருக்க வீடு மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக அவங்க பாட்டிக்கும் அவங்க அம்மாவுக்கும் கொரோனா தொற்று பரவியிருக்கு. ஹாஸ்பிட்டலில் தீபிகா சிங்கோட அம்மாவுக்கு கொரோனா டெஸ்ட் எடுத்தப்போ அவங்களுக்கு பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்திருக்கு. உடனே அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுன்னு மருத்துவமனைகிட்ட ரிசல்ட்டு கேட்டப்போ அந்த மருத்துவமனை ரிசல்ட்டு தர மறுத்துட்டாங்களாம். கொரோனா பாசிட்டிவ் ரிசல்ட்டை ஃபோட்டோ மட்டும் எடுக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. இந்த நிலையில் தான் ரிசல்ட் காப்பி இருந்தால் தான் மற்ற ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வாழ்ந்துட்டு வர குடும்பத்தில் 45 பேர் இருக்கிறதுனால அம்மாவை மட்டும் தனிமைப்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. உடனே தீபிகா சிங் தன்னோட நிலைமையை எடுத்து சொல்லி மாநில அரசுக்கும் பிரதமருக்கும் உதவி செய்யுமாறு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இதை பார்த்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உடனே அவங்களுக்கு உதவி செய்ய முன் வந்திருக்காரு. இதனால் அவங்க அம்மா இப்போது இன்னொரு மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. இதனால் தன்னோட குடும்பத்துக்கு உதவிய மாநில முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கும் அரசு பொதுப்பணித்துறைக்கும் நன்றி சொல்லி ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. கொரோனா பாதிப்பு தீவிரமடைஞ்சிட்டு வரும் நிலையில் மருத்துவமனைகள் இந்த மாதிரி டெஸ்ட் ரிசல்ட் தர மறுக்கிறது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளே இருக்குன்னே சொல்லலாம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சற்றுமுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.